என்ன சொல்ல வராங்கன்னா பெருசாக கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து நார்மலாக ஒரு சைக்கோ த்ரில்லர் படம், நம்ம இது ராட்சசன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி சசன் ஒரு ஃப்ரேமாக வச்சுனே போகிறாங்க. அவ்வளோதான், த்ரில்லிங்காக போகுது. ஆனால் பயப்படுற மாதிரியும் இல்லை, ஆச்சரியப்படுற மாதிரியும் இல்லை, நார்மலாக போகுது. அவ்வளோ வைப்ரோ வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு, இன்னும் ஒரு நல்லா பண்ணலான்னு தோணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சினிமோட்டோகிராஃபி. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படத்தில் வந்து ரொமான்ஸையும் காமெடியும் ஆட் பண்ணியிருக்கலாம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் நல்லா இருந்தது படம். ஆ எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் 18+ கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ யாரில் வேணால் பார்க்கலாம், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். ரணம் பார்த்துட்டு வரேன் ப்ரோ, நல்லா தான் இருக்குது ப்ரோ. ப்ரோ படத்தில் வந்து சொல்ல வந்தாங்கன்னா எனக்கு படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரில. எனக்கு வைபவ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரில, வைபவ் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது வைபவை. இது வந்து அவரோட கரியரில் ஒரு நல்ல ட்ரை மாதிரி தான் தெரியுது. படத்தில் வந்து நிறைய இருக்குது, படம் வந்து பெருசாக பார்க்குறதுக்கு வந்து திருப்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது படம். உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்கும்போது நல்லாவும் பார்க்கலாம். ப்ரோ இன்ட்ரோ பிளாக் வந்து ஒரு மாதிரி என்ன உட்கார வச்சுட்டாங்க, நடுவில் ஒரு ஃபைட் சீன் வரும், அதில் கூட ஒரு மாதிரி ஸ்டன்னாக்கி விட்டாங்க. லவ் சீன்ஸை விட எனக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் அந்த மார்ச்சுரி சீன் ஒன்று வரும், அதிலலாம் ஒரு மாதிரி நானே பேஸ்டோட ஆகிட்டேன். மியூசிக் வந்து படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்கார வச்சிருக்கு ப்ரோ, ஏன்னா அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே செதற விடாமல் படத்தை மட்டும் நல்லா பார்க்க வச்சிருக்கு. இங்கே வைபோ காமெடின்றது இங்கே இந்த படத்தில் கிடையாது. இல்லை ஆக்சுவலாக இப்போ வைபவ் பண்ணது வந்து எனக்கு புதுசாக தான் இருந்தது, வைபவ் மாதிரியே தெரில. இன்னொரு ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது, என்ன வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தில் வந்து உட்காந்துட்டு போன மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்பி போகலாம் ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. என்ன டெட் பாடிஸ் பற்றி தான் ப்ரோ, டெட் பாடிஸ் வச்சு இதுவும் தப்பு பண்ண வேண்டியது அவ்வளோதான் ப்ரோ. பட் நல்லாயிருக்கு ப்ரோ, நம்பி போகலாம். சாரி ப்ரோ, ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. காமெடியாக பார்த்துருப்போ, இது வேறு மாதிரி இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ. வைபவுக்கு செட் ஆகுது ப்ரோ, பண்ணலாம். படம் ப்ளஸ் தான் ப்ரோ. படம் வைபவோட 25th மூவி, ஸோ நல்லா இருந்தது ப்ரோ, பெஸ்ட் மூவி. நான் இது வரைக்கும் வைபவ் இது பார்த்ததில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸோட நல்லா இருந்தது. ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே லேக் இல்லாமல் போச்சு. அன்னின் ஆக்டிங் சொல்லி ஆகணும், எல்லோரும் அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மூணு ஹீரோனிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, எல்லாமே ஓகே ப்ரோ. ஓவரால் பார்க்கலாம். அதான் ப்ரோ, டெட் பாடிஸ் அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புது கண்டென்ட்டோட வந்து பண்ணியிருக்காங்க, நல்ல இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஜனலை ஃபாலோ பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? ஆ எமோஷ்னல் சமயம் சஸ்பென்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ, மேக்ஸிமம் நல்லா ஓவரால் நல்லா இருந்தது. எல்லா கேட்டும் கரெக்டாக கேஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஓகே ப்ரோ, நல்லா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மைனஸ் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நான் மைனஸ் என்ன நினச்சேன்னா வைபோட ஆக்டிங் தான் இருக்க போகுது, ஏன்னா செட்டே ஆகாது. ஆனால் பட் அவர் செம்மையாக நடிச்சிருக்காரு. நான் எதிர்பார்த்ததுனா அவர் ஆக்டிங் நல்லா இருக்காது, பட் ஓவரால் பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய கருத்து தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டிங்காக இருக்கு. இவங்களா இவங்களாம் நம்மளுக்கு தெரியாது, நல்லா இருக்கு. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரணம் பார்த்துட்டு வந்தேன். ரணம் மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதில் வைபவுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு நேம் கிடைக்கும் நம்புகிறேன். இட்ஸ் த 25th ஃபிலிம் ஃபார் வைபவ். ஸோ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க வைபவுக்கு. அண்ட் 3 விமன்ஸ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவலாக வந்து காஸ்டிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக போலீஸ் கேரக்டராக வர்றவங்க, அப்புறம் வந்து நந்திதா கல்கி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணவங்க, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். மியூசிக் இஸ் குட், பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு அருண். அண்ட் நெக்ஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரைம் வாட்சிங் த்ரில்லர் வாட்சிங் பண்ணோம் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும்.